வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ட்விட்டர் நடேஷ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற topic லேட் Heat ஹீட் Heat அண்ட் ஹீட் அப்படிங்கிறது சப்ஸ்டன்ஸோட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா லேட்டன் heat is defined as the heat energy that is absorbed or released during a phase change of your substance. அதாவது லேட்டன் ஹீட் வேல்யூங்கிறது எனர்ஜியை குறிக்கிற அளவு அது எந்த எனர்ஜினா ஒரு சப்ஸ்டன்ஸோட ஃபேஸ் சேஞ்ச் அதாவது சாலிட் டு லிக்யூட் லிக்யூட் டு கேஸ் அப்படி மாறும்போது அதுக்கு தேவைப்படுற அல்லது அது வெளியே விடுற எனர்ஜியோட அளவு தான் லேட்டன் ஹீட் இதில் சாலிட் டு லிக்யூடுக்கான எனர்ஜியை லேட்டன் ஹீட் ஆஃப் ஃப்யூஷன்னும் லிக்யூட் டு கேஸுக்கான எனர்ஜியை லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன்னும் சாலிட்டு கேஸுக்கான எனர்ஜியை லேட்டன் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன்னு சொல்கிறோம் இதோட யூனிட் என்னென்னா எனர்ஜியோட அதே யூனிட் தான் இதுக்கும் ஜூல் அதுவே ஒரு சப்ஸ்டன்ஸோட ஒன் கேஜி ஆர் ஒன் மூல் அப்படின்னு பார்க்குறப்ப அதை ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட்னு சொல்கிறோம் அதோட யூனிட் ஜூல் பர் கேஜி இல்லைன்னா ஜூல் பர் மூல்னு சொல்கிறோம் லேட்டன் ஹீட்டை இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஒரு எக்ஸாம்பிளோட நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ நாம் வாட்டரை ஹீட் பண்ணுறப்போ அதோடய டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு பாயிண்டில் அதோடய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது ஸ்டாப் ஆகி ஃபேஸ் சேஞ்ச் நடக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் அதோடய டெம்ப்ரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அது வேப்பராக சேஞ்ச் ஆகிற அந்த டெம்பரேச்சர் தான் பாய்லிங் பாயிண்ட்னு சொல்கிறோம் அது வரை நம்ம கொடுக்குற ஹீட் எனர்ஜி வாட்டர் மாலிகூலோடய மூமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கப்புறம் நாம் கொடுக்குற எனர்ஜி வாட்டர் மாலிகூல்ஸ் எக்ஸ்பர்ட் ஆகி வேப்பராக மாறுறதுக்கான எனர்ஜியை கொடுக்குது இந்த எனர்ஜியை தான் நம்ம லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன்னு சொல்கிறோம் அதுவே ஐஸ் வாட்டராக மெல்ட் ஆகுறப்போ அதில் எடுத்துக்கிற எனர்ஜியை லேட்டன் ஹீட் ஆஃப் ஃப்யூஷன்னு சொல்கிறோம் இப்போது உங்களுக்கு லேட்டன் ஹீட்னா என்னென்னு தெளிவாக புரிஞ்சுருக்கோன்னு நம்புறேன் அடுத்து இது எங்கே யூஸ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம் Refrigerant. நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை ஏசி ரொம்ப வருஷம் ஒர்க் ஆன அப்புறம் வந்து refill பண்ணிவிட்டு போவாங்கள் அந்த கேஸ் தான் Refrigerant. இந்த ரெஃப்ரிஜிரண்ட்டுக்கு latent heat எவ்வளோ முக்கியங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம் அது தெரிஞ்சிக்க நாம் யூஸ் பண்ணுற ஏசி இல்லைனா ஃப்ரிட்ஜோடய ஒர்க்கிங்கை புரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டில் ஏசி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அதுக்குள்ளே இருக்கிற ரெஃப்ரிஜரேட் நம்ம ரூமில் இருக்கிற ஹீட்னால் எவாப்ரேட் ஆகி அந்த கேஸ் நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கிற கண்டென்சர் வழியாக வெளியே வருது இது கண்டினியூஸாக நடக்கிறப்ப நம்ம ரூமோட டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது இந்த சைக்கிள் கண்டினியூஸாக நடக்க ரெஃப்ரிஜ்ரேண்டை ஃப்ளோ பண்ண வைக்க கம்ப்ரஸர் தேவைப்படுது நாம் ஏசி ஆன் பண்ணுறப்ப கொடுக்குற எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இந்த கம்ப்ரெஸரை கண்டினியூஸாக ரன் பண்ணி நம்ம ரூமுக்கு டிமாண்ட் பண்ணுற டெம்பரேச்சரை அப்டெயின் பண்ண ஹெல்ப் பண்ணுது இதோட ஒர்க்கிங்கை புரிஞ்சிக்கிற மூலமா நாம் என்ன தெரிஞ்சிக்கலானா refrigerant நம்ம ரூம் டெம்பரேச்சர்லையே எவாப்ரேட் ஆகிறனால அதோட பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியாதான் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணுன்னா ரெஃப்ரிஜிரேண்ட் ஆர் ஒன் த்ரீ ஃபோர் ஏகி மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ டிகிரி செல்சியஸ் அதே மாதிரி ஆர் ஃபோர் ஒன் ஜீரோ ஏகி மைனஸ் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அதுக்கப்புறம் நாம் ஒரு ரெஃப்ரிஜிரேண்டுக்கு நாம் மெயினாக பார்க்க வேண்டியது அதனால் ஒரு சைக்கிளில் எவ்வளோ ஹீட்டை எடுத்துகிட்டு போக முடியுங்கிறது தான் லேட்டன் ஹீட் அதிகம் இருக்கிற ஒரு ரெஃப்ரிஜரேட்னால் ரூமில் இருக்க ஹீட்டை ரொம்ப கம்மியான சைக்கிளையே ரெடியூஸ் பண்ண முடியும் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணுன்னா டூ ஹண்ட்ரட் கிலோ ஜூல் பர் கேஜி லேட்டன் ஹீட் இருக்கிற ஒரு ரெஃப்ரிஜிரண்ட் ஒரே சைக்கிளில் ஹண்ட்ரட் கிலோ ஜூல் பர் கேஜி ரெஃப்ரிஜிரண்ட் ரெண்டு சைக்கிளில் எடுத்துகிட்டு போகிற ஹீட்டை எடுக்க முடியும் இப்படி எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகுறனால கம்ப்ரெஸருக்கு கம்மியான எலக்ட்ரிக் எனர்ஜி தான் தேவைப்படுது இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி இதில் கன்சிடர் பண்ணணுன்னாலும் லேட்டன் ஹீட்டோட இம்பார்ட்டன்ஸ் புரிகிறதுக்காக சிம்பிள் டேமில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது மூலமாக ஒரு ரெஃப்ரிஜிரெண்டோட லேட்டன் ஹீட் தெரிஞ்சிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதே போல ஒரு சப்ஸ்டன்ஸும் அது யூஸ் ஆகிற இடத்த பொறுத்து அதுக்கு எவ்வளவு ஹீட் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது முக்கியம்ஸோட ப்ராப்பர்ட்டிலையும் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டாகவும் கான்செப்ட் நல்லா புரிஞ்சிக்கவும் ஹெல்ப் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்